மார்க்கெட்டில் காய் வாங்கிட்டு இருப்ப அப்படியே நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. காய் எல்லாமே நாலு காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா சைஸாக இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்ல சைஸான காயாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பச்சடி போட்டால் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ட்டு மூணு மட்டும் ஊறுகாய்க்கு எடுத்துகிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் பச்சடி பண்ண போகிறேன். நார்த்தங்காய் பச்சடி செய்கிறது எப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். அதாவது அந்த காலத்து மெத்தட்லேயே அவங்க செஞ்சுருப்பாங்க, மாமி செஞ்சுருப்பாங்க, அதனால் அதை நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருந்தேன். அது நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள், கசப்பே இருக்காது அவங்க செய்கிற மெத்தடில் செய்கிறப்ப. இன்றைக்கி வந்து நான் காயை வந்து சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ண போகிறேன். நிறைய பேர் அதை சுருள் சுருளாலாம் கட் பண்ணி வைப்பாங்க, ஆனால் எனக்கு அது சரியாக வராதுங்கிறதுனால நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வைக்கிறேன். இது எனக்கு சட்டுன்னு ஊறிடும், எனக்கு செய்கிறதும் ஈஸிங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி வெட்டி எடுத்துருக்கிறேன். மூணு காயை வந்து இந்த மாதிரி நான் வெட்டி எடுக்க போகிறேன். இன்னொன்று, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டையில் பார்த்திங்கன்னா இந்த கொட்டை எல்லாமே வந்து எல்லாமே சொல்ல முடியாது, ஒரு 90% கொட்டை வந்து கொட்டிடும், அதுலேருந்து விழுந்துடும், கொட்டை அதிகம் இருக்காது. ஊறுகாயில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஒரு டிஃபன் செய்ய போகிறேன், அதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணியிருக்கேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் மூணு காய்க்கு வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கால் கப் அளவுக்கு தான் உப்பு எடுக்க போகிறேன் உங்களுக்கு. அப்புறம் உப்பு எந்தளவு தேவைப்படுதோ அந்தளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு கால் கப் அளவு தான் உப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் போட்டு குலுக்கி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட திரும்ப கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த உப்பை போட்டு நான் இதை நல்லா குலுக்கிட்டு வச்சிட போகிறேன். அது வச்சுட்டு அது இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும்னு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு கோதுமை மாவில் உப்பு சேர்த்து இப்போ பிசைய போகிறேன். அந்த காய் வந்து கொஞ்சம் ஊறின பிறகு உங்களுக்கு காட்டுறேன், நான் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. மாவில் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைய போகிறேன். நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்க்கவே மாட்டேன் மாவில், எப்போயுமே நான் வந்து எண்ணெய் சேர்த்து பிசைய மாட்டேன், வெறும் உப்பு தண்ணி அவ்வளோதான் சேர்ப்பேன். ஆனால் என்னென்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்குவேன், கையெல்லாம் வந்து ஒட்டும், ஆனாலும் பார்த்திங்கன்னா பிசைய பிசைய அது வந்து நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி செய்கிறப்ப. இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு, இப்போ தொட்டால் கூட கையில் ஒட்டலை, ஆனால் எண்ணெய் துளி கூட நான் சேர்க்கலை பாருங்கள், எண்ணெயே இல்லாதும் இருக்குது. இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் ஊறட்டும், இதை மூடி வச்சிடுறேன். இது ஊறிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இப்போ சைட் டிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குக்கர் தான் எடுத்துருக்கிறேன், அதில் வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் டைரெக்டாக குக்கர்லேயே செய்ய போகிறதுனால அதுலேயே தான் எல்லாம் செஞ்சுக்க போகிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 பல் பூண்டை வந்து 2 வெட்டி போட்டிருக்கேன், 1 சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். இஞ்சி இது மாதிரி துண்டாக நறுக்கி போடுறப்ப நம்ம நேரடியாக போடலாம். பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே போடாதீங்க, ஆனியனுக்கு அப்புறம் போடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணல, ஏன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேங்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்தை இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே வதங்கி கோல்டன் ப்ரௌன் வரட்டும். உங்களுக்கு வெங்காயம் சட்டுன்னு வதங்கணுன்னா நீங்கள் வெங்காயத்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிட்டிங்கனால சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் வந்து 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்குறேன். இதில் வந்து தக்காளி புளிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கோ அது தக்கன நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தக்காளியையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நான் வதக்கிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது கூட மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அது எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்லேயே வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாமே வீட்லேயே அரைச்சது தான். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா வதங்கி இருக்குது. இதில் நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நான் 1 கப் அளவுக்கு நல்ல பெரிய கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த பட்டாணி உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணினா அதை ஊற வச்சுட்டு அப்புறம் சேருங்க, அதுக்கு தக்கன விசில் விடுங்க. நான் வந்து விசில் வரையில் தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் தச்சு வச்சுருக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருக்கேன். அது கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிறதுக்காக இதுமாதிரி போட்டுட்டோம்னா அதுலேருந்து தண்ணி வெளியில் வந்தால் கூட நமக்கு கீழே சிந்தாது, இந்த குக்கர் மூடியும் வீணாக போகாமல் இருக்கும்.
அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். துணி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு துணி சேர்த்து மடித்த நல்லா கொஞ்சம் திக்காக தான் தச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து தண்ணி நிறையா உறிஞ்சும். அது நம்ம ஒரு தடவை முடித்தோடனே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு போட்டுட்டோம்னா காஞ்சிரும். அதனால் ஒரு நான் ரெண்டு மூணு இந்த மாதிரி தச்சு வச்சுக்கிட்டேன் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ விசில் போட்டாச்சு. எனக்கு விசில் வந்து நான் மூணு விசில் தான் விட போகிறேன். மூணு விசில் வரட்டும். இப்போ பாருங்கள் விசில் வரையில் தண்ணியெல்லாம் கீழே போகலை. அந்த துணியில் பாருங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுது. உங்களுக்கு மேடையும் வீணாக போகாமல் இருக்கும், அடுப்பும் வீணாக போகாமல் இருக்கும், குக்கர்லேருந்து வழிஞ்சு வழிஞ்சு அது தொடச்சிக்கிட்டே இருக்கிற வேலையும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு நாலஞ்சு தச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று காஞ்சி வரதுக்குள்ளே நம்ம அடுத்ததை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அடுப்பில் எங்கேயாவது செஞ்சுருக்கான்னு எங்கேயுமே சிந்தலை. அந்த துணி தான் பாருங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஒரு நாலஞ்சு துணி அப்படிங்கிறதுனால அது இழுத்துக்கிறதும் நல்லா இழுத்துக்கும், தண்ணி எவ்வளோனாலும் இழுத்துக்கும். அது அங்கே வெந்துட்டுருக்க நேரத்தில் இப்போ இன்னொரு குட்டி பேன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இந்த பட்டரில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப மசிய வேக வைக்காதீங்க, அப்போனா அது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்பயே திருப்பி உள்ளே அப்படியே மசிஞ்சு போயிடும். அதனால் நல்லா வெந்திருக்கும் ஆனால் மசியாமல் இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர்லேயே இந்த உருளைக்கிழங்கை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப செம்ம ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறப்பே இது கூடயே நீங்கள் ஸ்பைசி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கூட டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு வந்து காரம் வந்து நான் ஏற்கனவே சேர்த்ததே போதுங்கிறதுனால நான் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே அங்கே விசில் வந்து விசிலும் அடங்கிருச்சு. நம்ம வந்து செய்கிறப்ப ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு செஞ்சோம்னா நல்லா ரோஸ்டாகி கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் விசில் எடுத்துடுறேன். இப்போ இந்த கிளாத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதோடய மூடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. அந்த வெளியில் வந்து தண்ணி எல்லாமே இந்த துணியில் தான் இருக்கே தவிர அந்த மூடியில் இல்லை. பாருங்கள் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். மூடியெல்லாம் வந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவுற வேலை இருக்காது. நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவிலையே நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இந்த பட்டரில் போட்டு நம்ம அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வாசனை மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு கொதி கூட நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதோடு நிறுத்திக்கிட்டேன். இப்போ இதில் நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுடைய பட்டாணி உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் கீ ரைஸ், ஜீரா ரைஸ்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு கூட சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ சப்பாத்தி சூடாக போட்டு எடுத்தோம்னா நம்ம சாப்பிட வேண்டியது தான். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன்னா பாருங்கள், அது போட்டு எடுக்கிறப்ப நல்லா உப்பி வரும் நமக்கு. எந்த அளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து தொட்டுட்டு போடுறப்ப கொஞ்சம் மாவு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மாவு தொட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். மாவு தொட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நல்லா இது நல்லா மெல்லிசாகவே தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் மெல்லிசாக. இந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை எடுக்கையிலே எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் மாவு. இப்போ நான் அதை சுட்டு எடுக்கிறப்ப கூட நான் இதுக்கு வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேன், அப்படியே தான் எடுப்பேன். ஒரு சைடு லேசாக வெந்த பிறகு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதை லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது அப்படியே கொஞ்சமாக அப்படியே உப்பி வர ஆரம்பிக்கும். திரும்ப திருப்பி போட்டு நம்ம செய்கிறப்ப பாருங்கள் நல்லாவே உப்பி வர ஆரம்பிக்கும். சோதனையாக எனக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் எடுத்தது ஃபுல்லாக உப்பி வரலை. அதுக்கப்புறம் போட்டது எல்லாமே ஃபுல்லாக உப்பி வந்துச்சு. சில சமயம் அப்படி தான் சோதிக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதிலேயே பாருங்கள் எந்த அளவு உப்பி வந்திருக்குதுன்னு. ட்ரையாக தான் நான் போட்டு எடுப்பேன். அடுத்ததையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா என்னோடய தம்புஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ நம்மளுடைய மார்னிங் டிஃபன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சம் ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து ஆனியன் வச்சு பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிட்றது. சப்பாத்தி பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள் துணி மாதிரி கசக்குனாலும் எப்படி கசங்குது பாருங்கள், அப்படியே வந்துடுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு இல்லை எனக்கு ஆயில் இல்லாமல் சாப்பிட பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா சுட்டு எடுத்துட்டு மேலே கூட நீங்கள் பட்டரோ இல்லை கீயோ எது வேணுமோ நீங்கள் இப்போ தடவிக்கலாம். அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக லேயராக பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு. பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, அந்த லேயர் தெரியுதா? ரெண்டு லேயராக நல்லா இதை உப்பி வர்றதுனால பிரிஞ்சு வரும் நமக்கு, நல்லா சூப்பராக வரும். நீங்களும் இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இந்த சைட் டிஷ்ஷோடு இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பூரி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.